அனைவருக்கும் அஸ்ட்ரோ சடைப்பாவின் வணக்கம். நாம் இதுவரை குரு பயிற்சி பலன்களை மேசம் முதல் தனுசு ராசி வரைக்கும் பலன்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைய குரு பயிற்சி பலன்களில் மகர ராசிக்கான பலன்களை பார்க்க இருக்கிறோம். இந்த 2019 பயிற்சியாகும் குரு பகவான் 2020 கிட்டத்தட்ட ஒரு வருஷ காலம் தனுசு ராசி, அதாவது வந்து விருச்சக ராசியிலிருந்து தனுசு ராசியில் சஞ்சரிக்க இருக்கிறார். அப்பொழுது இவர்களுக்கு வந்து அது 12 இடமாக இருக்கிறது. இதுவரை இது இவர்கள் வந்து அதிகமான ஒரு லாபத்தை அனுபவித்து வந்த இந்த சூழலில் இப்பொழுது வந்து விரயங்கள் கொஞ்சம் அதிகமாகக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். ஏன்னா 12 இடத்துக்கு குரு வருகிறார், சனி பகவானும் அங்கே இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. அதனால் வந்து சில நேரங்களில் வந்து நம்ம எதிர்பார்க்காத விரயங்கள் வந்து இந்த மகர ராசி நேயர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்போ நவம்பர் 4 2019 ஏற்படக்கூடிய குரு பெயர்ச்சியானது கொஞ்சம் நிதான போக்கை கடைபிடிப்பதற்காகவும் நம்மளுடைய அந்த சேமிப்பு வந்து கரைவதற்கான ஒரு வாய்ப்பாகவும் இந்த குரு பெயர்ச்சி இருக்கும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. இருந்தாலும் கூட இந்த 7 சனியினுடைய தாக்கம் ஃபஸ்ட் ரவுண்ட் அந்த 7 சனியாக இருக்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டங்கள் அதிகமாகும். 2வது ரவுண்டு 7 சனியாக இருந்தாலும் கூட குருவுடன் இணைந்து தான் பயணப்பட போகிறார். அதுக்கு பிறகு தான் சனி பகவான் வந்து ஜென்மத்துக்கு வரப்போகிறார். அதனால் வந்து சில நல்ல பலன்களை கொடுப்பதற்கும் அவர் தவற மாட்டார் என்பது தான் உண்மை. எனவே இந்த குடும்பத் தலைவர்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது குடும்பத் தலைவர்களை பொறுத்த வரைக்குமே வந்து வீண் செலவுகள், அதாவது வந்து கொஞ்சம் கடன்கள் வாங்கக்கூடிய ஒரு சூழல் வந்து இவர்களுக்கு உருவாகும். நாம் வந்து கடனை வாங்காத நபர்கள் கூட ஒரு கௌரவ கடன் மாதிரி ஏதாவது ஒரு கடனை வாங்கி செயல்படக்கூடியது, அல்லது வந்து நம்ம வீட்டு பொருட்கள் வீட்டுக்காக வேண்டியா வந்து பர்னிச்சர் ஐட்டங்களாக இருக்கட்டும், அல்லது வந்து ஏதோ ஒரு பொருளுக்காக வேண்டியா வீண் செலவுகள் நம்ம அதை சொல்கிறோம். ஏன்னா நமக்கு வந்து அவ்வளோ அத்தியாவசியம் அதெல்லாம் கிடையாது. ஆனால் அது வந்து அத்தியாவசியம் என்ற ஒரு நோக்கத்தோடு நீங்கள் செயல்பட்டு அதற்காக கடன்களை உருவாக்கக்கூடிய ஒரு சூழல் இந்த இடங்களில் இருக்குது என்பதை நீங்கள் வந்து கவனத்தில் கொள்ளுங்கள். எனவே வந்து கடன் வாங்குவதிலையும் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் கவனம் செலுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் மகர ராசி தலைவர்கள் குடும்பத் தலைவர்களுக்கான ஒரு முக்கிய குறிப்பு. அதற்கடுத்து குடும்ப தலைவிகள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த மகர ராசி தலைவிகள் பெண்களை பொறுத்த வரைக்குமே வந்து உடல் ஆரோக்கியம் வந்து இந்த இடத்துல ரொம்ப சிறப்பாக இருக்கும். கணவரை விட இவங்க வந்து அதிகமாக யோசிக்கிறது மாதிரி இருக்கும். ஒரு சேமிப்பு வந்து வச்சுருந்துருப்பாங்க. அந்த சேமிப்பை வந்து இந்த இடத்துல வந்து இருந்தால் நீங்கள் வந்து இந்த பொருளை வாங்குங்க, இது நம்ம குடும்பத்துக்காக ஒன்றிய செலவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்தில் கணவரிடம் கொடுக்கக்கூடிய அந்த பொருள் பணமானது வந்து மாற்றுக்கு செலவாகி அவர் வந்து சில நேரங்களில் திட்டு எடுக்குவது, அதை வந்து கணவரை வந்து இவர்கள் கருத்து வேறுபாட்டு கணவருக்குள் ஒன்று சண்டை சச்சரவுகள் ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்பையும் வந்து ஏற்படுத்தும். அது முழுவதும் அந்த பொருளாதாரத்தை முன்னிட்டு தான் இவர்களுக்குள் கருத்து வேறுபாடு வருமே ஒழிய மற்றவர்களை அன்பு செலுத்துவதிலேயே மற்ற உறவுகளாலேயே வந்து பிரச்சனை எதுவும் இல்லை என்பதுதான் உண்மை. அதே மாதிரி வந்து குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் இந்த குழந்தைகள் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய தன்மையை வந்து உருவாக்கும். ஏன்னா 12 குரு இருக்கு சஞ்சரிக்க இருப்பதனால் இந்த குழந்தைகளுக்கு வந்து ஞாபக சக்தி அதிகமாக இருக்கும். அதாவது வந்து தூக்கத்தில் கூட நாம் படித்த படிப்புகளுக்கான நினைவுகளோ, அந்த படித்த சூழலுக்கான ஒரு விஷயங்களோ, விளையாட்டில் இருக்கும்போது அந்த விளையாட்டு சார்ந்த நினைவுகளோ கனவுகளோ இந்த குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய இருக்குது. அதனால் வந்து இந்த குழந்தைகளுடைய வளர்ச்சி வந்து ரொம்ப அபரிதமாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும். சில குழந்தைகள் வந்து கொஞ்சம் வளராமல் வந்து குள்ளமாகவே இருக்குது, என்ன உணவுகள் ஊட்டச்சத்துக்கள் கொடுத்தாலும் வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் இல்லை அப்படிங்கிறவங்க கூட இந்த இடங்களில் வந்து அந்த குழந்தையினுடைய வளர்ச்சியை வந்து ரொம்ப கண்கூடாக பார்க்கலாம். நல்ல ஒரு வளர்ச்சியும் அறிவு சார்ந்த வளர்ச்சியும் உடல் சார்ந்த வளர்ச்சியும் வந்து மிக சிறப்பாக அந்த குழந்தைகளுக்கு இருக்கும் என்பதுதான் இந்த குரு பெயர்ச்சியான விருச்சகத்திலிருந்து தனுசுக்கு மாறக்கூடிய குரு பெயர்ச்சி இந்த மகர ராசிகளுக்கான ஒரு சிறந்த பலன்களை குழந்தைகளுக்கு கொடுக்க இருக்கிறது. அதனால் வந்து குழந்தைகளை வந்து நம்ம அந்த ஊட்டச்சத்து கொஞ்சம் அதிகமாக இந்த இடத்தில் கொடுத்தீர்களானால் குழந்தையினுடைய வளர்ச்சி மிக அபரிதமாக இருக்கும் என்பதுதான் உண்மை. அதற்கடுத்து வயது முதியோர்கள் அப்படின்னு பார்க்கும்போது 60 வயதுக்கு மேற்பட்ட முதியோர்களுக்கு வந்து இந்த மகர ராசியை பொறுத்த வரைக்குமே வந்து கொஞ்சம் தீமையான பலன்களை கொடுக்க இருப்பார். என்ன தீமையான பலன்கள்? வந்து புது புது வியாதிகள் வந்து தன்னை தாக்கும். சுகராக இருக்கட்டும், பிரஷராக இருக்கட்டும், அல்லது மற்றபடி தலைவலி, நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்கள், இது மாதிரி வந்து புதுசு புதுசாக நோக்க தாக்கும் போது இவர்கள் வந்து ரொம்ப பயந்துருவாங்க. ஓஹோ, 60 தாண்டிட்டுமே, இனி வாழும் காலங்கள் வந்து ரொம்ப நம்ம கவனமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு எச்சரிக்கை கொடுப்பதாகத்தான் இருக்கும். அந்த எச்சரிக்கையை வந்து இவர்கள் சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும். அப்போ எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்றால் தன்னுடைய உடம்புக்கு நம்மளுடைய மனசுக்கு எது ஏற்றுக்குதோ அதை மட்டுமே பயன்படுத்துவதாக இருக்க வேண்டும். நம்ம வந்து ஓய்வில் இருக்கக்கூடிய காலம்னு நினைக்காம நாமளும் வந்து ஏதோ ஒரு வேலைகள் செய்ய வேண்டும், இன்னமும் நாமளும் கொஞ்சம் சுறுசுறுப்பு அதிகப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு நிலை தான் அவங்களுக்கு உருவாக்கும். அதாவது வந்து தேமே என்று சும்மா இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை கொடுக்கும். இவர்களும் வந்து ஒரு சம்பாத்தியத்துக்கான ஒரு காலகட்டத்தவோ அல்லது வந்து 5 பைசாவது நம்ம சம்பாதிக்கணும், ஒருத்தரை சார்ந்து இருக்கக்கூடாதுங்கிற ஒரு மனவிருத்தியும் இவர்கள் கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் வந்து உருவாகும். எப்படியாயினும் மகர ராசியை பொறுத்த வரைக்குமே வந்து அந்த வீண் விரயங்களுக்கு வந்து கொஞ்சம் முக்கியத்துவம் இருக்க வேண்டிய ஒரு சூழல் இருப்பதால் கடன் வாங்குவதாக இருக்கட்டும் அல்லது கடன் கொடுப்பதாக இருக்கட்டும் மிக கவனமாக நீங்கள் இருந்தீர்கள். இந்த 2019 ஏற்படக்கூடிய குரு பெயர்ச்சியானது மகர ராசி நேயர்களுக்கும் மிக சிறந்த நல்ல பலன்களை கொடுக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது அஸ்ட்ரோ சடைப்பா. நன்றி, வணக்கம்.